ஸோ ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும் வைஷோட நீ ஸ்கூல்லேருந்தே பார்த்துருக்க. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் தெரியும் ரொம்ப. ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. வைஷோ ஸ்கூல் டைம்ல வந்து படிக்காதுன்றதை தாண்டி அது எக்ஸாம் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு முட்டி 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 படிக்கிற வைஷோ தான் எனக்கு தெரியும். கண்டதை படிக்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல். ஆமா, அரவிந்த் சொல்லி கொடுத்தாங்கன்றதுக்காக இல்ல, அரவிந்தும் நல்லாவே பாத்துக்கிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட. ஸோ ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும் வைஷோட நீ ஸ்கூல்லேருந்தே பார்த்துருக்க. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் தெரியும் ரொம்ப. ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. படிப்புலாம் தெரியும் பட் அப்போ அதோட வாழ்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த வைஷோ இப்போ வந்து அதே படிப்புக்கு வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும், குட்டிசையும் பார்த்துக்கணும், கல்யாணம் ஆன புருஷனும் வேற ஊரில் இருக்கிறான், அவனையும் ஃபோனில் வந்து டச்சில் வச்சு பார்த்துக்கணும். ஸோ அப்படி வந்து வைஷோ இருக்கும்போது இதை வைஷோ 3 வருஷம் ஹேண்டில் பண்ணுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சா? ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, வைஷோ ஸ்கூல் டைம்ல வந்து படிக்காதுன்றதை தாண்டி அது எக்ஸாம் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு முட்டி 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 படிக்கிற வைஷோ தான் எனக்கு தெரியும். கண்டதை படிக்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல். பயங்கர ரவுடி தனம், அதுக்கு ஒரு அது ஒரு கேங்கோடு சுற்றி அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இருக்கிற ஒரு ஆள், கிளாஸ் ரூமில் இருக்கிறத தாண்டி கிரவுண்டில் தான் நிறைய இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த வைஷ்வ தான் எனக்கு தெரியும். ஸோ நான் யோசிச்சது என்னன்னா, நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஐயோ சாமி இது ஒழுங்காக படித்தா போதும், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் நான் நினைச்சதுக்கு விட ஒரு 100,000 மடங்கு அதிகமாக வந்து வைஷ்வோட அந்த ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் அவரை வந்து நான் பார்த்தேன். அதாவது ஜாலியாக கொஞ்சம் அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்த வைஷ்வ மாதிரி ஒரு ஒரு ரொம்ப சீரியஸ், ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக குழந்தையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்லன்னு அவனையும் என்டர்டெயின் பண்ணி என்கேஜ் பண்ணி அதுக்கப்புறமா படிக்கலாம். அதுவும் சுமாரெல்லாம் படிக்கிறாங்க, செம்ம மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லா வாட்டியும் சொல்லுவாங்க எக்ஸாம் டச்சிலே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவலை எனக்கு கிடையாது. என் புருஷனை வந்து பிரியா வந்து கையில காஃபி கொடுக்கும், டீ கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து பிரியா பார்த்துக்குச்சு. ஆமா, அரவிந்த் சொல்லி கொடுத்தாங்கன்றதுக்காக இல்ல, அரவிந்தும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அதனால் வந்து என் ஹஸ்பண்டை பற்றின கவலை வந்து எனக்கு 1% கூட கண்டிப்பாக கிடையாது. இவங்க எல்லாரும் என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட தான் நான் போயிட்டு. இதுதான் தம்ப்னெயில், எக்கேடு கெட்டு போனாலும் என்ன என் புருஷன், என்ன என் புருஷனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்று சொல்கிறார் வைசாலி. ஓகே, ஸோ இதில் ஓகிட்ட தான் கேட்கணும். ஒன்று ஒன்று தான், கல்யாணம் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக வரணும்னு சொல்லிட்டு பிளானாக தான் பண்ணிட்டு வந்தோம் எல்லாமே. பட் ஒரு 3 இயர்ஸ் அவங்க அங்கே இருக்காங்க, அப்பப்போ தான் போய் பார்த்துக்கிட்டோம். நீ வைசாலியை மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 8-9 மந்த்ஸ் வந்து அவ்வளோதான் நான் செம்மடா லைஃப்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி என்ஜாய் பண்ணோம், அப்படி கூத்தடிப்போம், என்ன சொல்கிறது வேறு மாதிரியான ஒரு லைஃப் அது. ஸோ சடனாக டமால்னு அவங்க பிரிஞ்சு அவங்க அங்கே போகிறாங்க, அதுக்கும் ஒரு குட்டியாக ஒரு பாப்பா வேறு ஒன்று வரப்போகுது. ப்ரெக்னென்சி டைமில் சேர்ந்து எல்லோரும் இருக்கணும்னு தான் வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. பட் அவங்க வந்து ஒரு ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அவங்க அப்போவே அங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணோம். அவங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிளும் பண்ணாங்க அந்த ப்ரெக்னென்சி ஃபர்ஸ்ட் 2 ட்ரைமஸ்டர்ஸில் வந்து அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டும் அவங்க தான் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியான சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப எங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அங்கே தூக்கின்னு போயிட்டாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்க படிக்கும் போது வேணும் குழந்தை கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிலனையும் ரொம்ப மிஸ் பண்ணோம், டெய்லி வீடியோ கால் பேசுவோம். பட் இருந்தாலும் அந்த நெருக்கம் இல்லாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மக்களே நிறைய கேள்விகள் வந்து எமோஷ்னலாகவே வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் வந்து இன்னோவேட்டிவான்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது, இன்ட்ராக்டிவா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தையில போடுறாங்க, இன்னோவேட்டிவ், இன்ட்ராக்டிவ், இன்ஃபர்மேட்டிவ், இன்டீசன்ட் ப்ரப்போசல், ப்ரப்போசல் அது படம், இங்கிலீஷ் படம்.
நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஓகே ஃபைன். ஸோ வந்து இப்போ நான் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கே 1000 கேள்விகள் வந்து தோணும். ஸோ வைஷாலி திருப்பி சென்னை வந்துட்டாங்க, அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அரசியலில் குதிக்க போகிறாங்களான்னு 1000 விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடும். அந்த கேள்வி கணக்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நேரம் நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கணும். அண்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் தன்னுடைய கனவுகளை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நாங்கள் தங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட போகணும்னு நினைப்பாங்க. பட் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து இது வந்து சொல்லும் போது அப்போல்லாம் இல்லைன்னு நினைக்கலாம் சில பேர், பட் எக்கச்சக்கமான பேர் அப்படி இருக்காங்க. ஸோ உனக்கு ஆஃப்டர் மேரேஜ் அடுத்த ஒரு ஒரு எஜுகேஷன் அண்ட் ஆஃப்டர் கிட்டு நீ அந்த விஷயங்களை நீ வந்து கடந்து வந்திருக்கங்கும் போது இது நிறைய பேருக்கு ஒரு லெசனாக இருக்கும். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காமிச்சிருக்க, எங்களுக்கே அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அந்த விஷயத்த நீ எப்படி பார்க்குற, என்ன நீ சொல்லணும்னு நினைக்கிற? ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான், இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சாதிக்கணும் இல்லை ஒரு ஆசை இருக்குன்னா ஒரு முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அது கிடைக்குதுன்னா லைஃப் போகிற போக்கில் நம்ம கூடவே போயிட்டோம்னா எல்லாமே தானாக நல்லபடியாக நடக்கும். ஸோ இதை வந்து என் ஃபேமிலியிலையும் சரி, இந்த சைடில் ஜெயந்தி அம்மாவும் சரி, எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுவும் கடந்து போகும், இன்றைக்கான விஷயமும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கான நல்லதும் சரி கெட்டதும் சரி ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு தான் கஷ்டமானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி இன்றைக்கி நம்ம கடத்திடுவோம், இன்றைக்கி நம்ம கடத்திடுவோன்ற ஒரு மைண்டோடையே இந்த 3 வருஷம் திருப்தியாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிறதும் அதே தான், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பாக அதுவும் நடக்கும், அதுவும் கடந்து போகும். என்னடா இருந்து உன் பொண்டாட்டி இப்படிலாம் பேசுதுன்னு நீ சாக்காவாத, ஒன்றும் வரி பண்ணிக்காதடா. அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில, அவன் வண்டி ஓட்டுறதா ஆனந்த கண்டி விடுறதானே அவனுக்கு தெரியல. ஏய் கொல்ல போகிறோம் உன்னை. எனிவேஸ் பிரச்சனை கிடையாது, சீரியஸ்லி வைஷோ அழகான பதில்கள். அண்டு ஏன்னா நாங்கள் நிறையா ஃபன்னி வீடியோஸ் போடுவோம், வைஷாலி நிறையா வந்து எக்ஸ்ப்ரெஷனாக பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பட் ரியல் வைஷாலி டோட்டலி வேறு, அவங்களுக்கான உலகம் வேறு, அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வேறு, அவங்களுக்கான டைமே ஆக்சுவலி இருக்காது. பட் தன்னுடைய ப்ரெஷரை அவங்க போக்கிக்கிறதுக்கு ஒரு உந்துகோலாக எடுத்தது தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் திருப்பி எங்களோட வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ கூட நிறைய பேர் கேட்கலாம், என்ன அங்கங்கே வீ லாக் போட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க, என்னத்த 3 வருஷம் என்னத்த 3 வருஷம்னு கேட்கலாம். நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியா வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்குறது, நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 5 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நாங்கள் போய் பார்க்கும்போது எடுத்து வச்சுக்கிற ஒரு 10 வீடியோ தான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டால் நாங்களாம் ஹாப்பியாக இருக்கணும்னு எடிட் பண்ணி பொறுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்குது. பட் எங்களோட வாழ்க்கைங்கிறது இந்த கடைசி 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 times கன்னியாகுமரி போயிருந்தாலே பெரிய விஷயம், அவங்க 2-3 times சென்னை வந்திருந்தாலே பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான் எங்களுடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதை வந்து அந்த பெயின்ஃபுல்லாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி தொடர்ச்சியாக போட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்த அதே சந்தோஷத்தை நாங்களும் அனுபவிச்சுக்கிட்டோம். ஸோ இது இனிமே எங்கள் கூடவே வந்து நீ இருக்க போகிறங்கிற ஒரு சந்தோஷம், இதுங்கிறது இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த மூமெண்ட், இந்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம், இந்த ரொம்ப ஜாம் ஆகுது. நல்லா பேசுறேன்ல, நீங்க சொல்லுங்கடா அதை சமயம் பேசணும் சொல்லுடா. வேற லெவல்ல பிரியா, வேற லெவல்ல. வீடியோ முன்னாடி அதெல்லாம் சொல்லாதீங்க, நிலாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட்ல ஏறி உட்கார்ந்தா நிலாக்கா அங்கே போய் பார்த்தா பாஸ்தா கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர, நிலாக்கு கூப்பிட்டு போறாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. பேசி பேசி தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்கு, ஏதாச்சும் கொஞ்சம் குள்ள வாங்கி கொடுங்களேன்.